வணக்கம். இந்தியன் தமிழச்சி இன்னைக்கு காணொளியை பார்த்தீங்கன்னா அதிசயமான வாழை, மேல் நோக்கிய வாழைங்க. வாழைப்பூ எங்கேனே தெரியலைங்க, அப்படி ஒரு அதிசயமான வாழையைத்தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வாழை மரம் நாங்கள் வைக்கும் போது ரெண்டு கண்ணு வச்சோம், அது ரெண்டுமே நல்ல பூ பூத்து நல்ல வாழைப்பழம் வந்துச்சுங்க. வாழைத்தாரு பார்த்துட்டிங்கன்னா நார்மலான வாழைத்தாறு தான் வந்துச்சு, அதிலிருந்து கிளை வாழை வரும்போது தான் இப்படி ஒரு அதிசயங்க. நாங்கள் மேலே எப்போ பூ பூக்கும், எப்போ வாழைப்பூ வரும், வாழைப்பூ வரும்னு பார்த்துட்டே இருந்தால் ஒரு நாள் திடீர்னு சைடில் புடைச்சி பெருசாக அது வெளியே வந்துருச்சு. ஆனால் வாழைப்பூவை காணுங்க, அந்த வாழைத்தண்டு இருக்கும் பாருங்கள், தண்டு நல்ல ஸ்ட்ராங்கான பெரிய அகலமான தண்டுலேருந்து தாங்க சைடில் வந்திருக்கே. வந்தது எப்படி வந்துச்சுன்னா அந்த சருகோடு மூடி வெளியே வந்ததுனால எங்களுக்கு தெரியாமல் போச்சுங்க. அப்புறம் ஒரு வாரம் கழிஞ்சு தான் நான் போய் பார்த்ததில் இந்த இந்த வீடியோ, அதுவுமே பூ காஞ்சி காஞ்சி இல்லைங்க, அது நார் நாராக இருந்துச்சு. சரி அப்படின்னு போய் பார்த்துட்டு கொஞ்சம் அந்த சருகெல்லாம் எடுத்து விட்டேன், ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருந்ததுங்க, பூ எங்கேனே தெரியல. ஓகே அப்படியே விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு வாரம் கழிஞ்சு நான் வீடியோ எடுத்திருக்கேன், அதுவும் உங்களுக்கு இதில் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அது எப்படி இருக்குது, எப்படி வந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு புரியும். என்னை கேட்டால் ஒருங்க ரெண்டாவது வாழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல், ஒரு பெரிய தாரா இது வரும்னு நான் நினைக்கிறேன். ஒரு வாழை முடிஞ்சு சரி சின்ன வாழை அஞ்சாறு சீப் அப்படின்னு விட்டால் ரொம்ப காய் வந்திருக்குதுங்க, அதில் நெருக்கமான காய்கள் பிடித்திருக்கு. அது போக அந்த பூ எங்கேனே தெரியல, மறுபடியும் தேடி பார்த்தா கொஞ்சம் கேப்பு, மறுபடியும் இன்னொரு தாறு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அதனால் உள்ளிருந்து அப்படியே காய் மட்டும்தான் வெளியே வருது, பூ எதுவுமே தெரியாதுங்க. அந்த இது இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் உங்களுக்கு நார்மல் வாழை பக்கத்துலையும் கூட ஒரு வாழை தாறு அந்த பூ வந்து வந்திருக்கு, அதுவும் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். நார்மல் வாழை பூ வந்து கீழ் நோக்கி இருக்கும், இந்த வாழை பூ எங்கேனே தெரியலிங்க, அப்படி ஒரு அதிசயங்க. எல்லா வாழையும் நாங்கள் பார்த்துருக்கோம், இது அதிசயமாக இருந்ததுனால இதை எடுத்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இன்னும் நாங்கள் வாழைத்தாறு கட் பண்ணல, ஒரு இது பழுத்ததுக்கப்புறம் இதை எத்தனை தூரம் இது வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது நான் இன்னொரு வீடியோவும் உங்களுக்கு நான் போடுறேங்க, நீங்கள் கண்டினியூவாக பார்த்துட்டு வாங்க. நான் உங்களுக்கு அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து நான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் வீடியோ, பாருங்கள். இப்படி உங்கள் வீடுகள்லேயும் இந்த மாதிரி வாழை வந்திருந்தால் நீங்களும் போடுங்க. இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் இது நான் பேக் சைட்லேருந்து எடுத்திருக்கேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த வாழை உள்ளே இருக்குது, அதனால் எதுவும் கை வைக்க முடியல, எடுக்கவும் முடியல, எடுத்த எங்கேயாவது உடஞ்சிரு பிஞ்சிருமோ அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பேக் சைடில் போய் அதை எடுத்திருக்கேன். எப்படி அதிசயமாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்படி நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி வாழைய? பாருங்கள் இது பேக் சைடில் எடுத்தது, சீப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நெருக்கமாக இருக்குதுங்க. இப்போ தாங்க அந்த வாழை முடிஞ்சதுன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம், பார்த்தா உள்ளிருந்து இன்னொரு வாழைத்தாறு இன்னும் பூ காயோடு வெளியே வந்துட்டுருக்குங்க. அப்படி ஒரு வாழை, அதிசயமான வாழை. பாருங்கள் பக்கத்தால் இன்னொரு வாழைய பூ விட்டு காயும் வந்திருக்குதுங்க, அதில் அவ்வளோ ஒன்றும் சீப்பு அதிகமாக பிடிக்கலை, அதில் ஒரு அஞ்சு சீப் இருந்தால் பரவாயில்ல அந்த அளவுக்கு இருக்குது. பட் இதில் தாங்க அதிகமான, பாருங்கள் உள்ளே பாருங்கள் உள்ளே, இந்த வாழை நாங்கள் மேலே வரும்னு பார்த்துட்டு இருந்தால் சைடில் வந்திருக்கு பாருங்கள், இது தண்டு தாங்க வந்துச்சு, பூவே நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் பார்க்கல, அது எங்கே இருக்குதுன்னே தெரில. ஆனால் இன்னொரு தார் பாருங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உள்ளே போயிட்டுருக்குது பாருங்கள், அப்படியே பாருங்கள் உள்ளே பாருங்கள், தெரியுதுங்களா இது பூவா என்னன்னே தெரியல பாருங்கள், அப்படி தார் வந்துடு சீப்பு போட்டுகிட்டே இருக்குதுங்க. இதை நீ பழுத்தா தான் தெரியும், இதை கட் பண்ணி மறுபடியும் உங்களுக்கு பழுக்க வச்சு அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா இது அப்படியே புரியும்,
இப்படி ஒரு வாழை எவ்வளோ அதிசயமாக இருக்குங்க பாருங்க. அந்த பூவோட தொப்பையே காணுங்க, சருகு மட்டும்தான் இருந்துச்சு. இதை நாங்கள் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். சரி, அது உங்களுக்கும் காணொளி மூலயமா காண்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். இந்த எபிசோட்லேருந்து இந்த காணொளியிலேருந்து பேருங்க இயற்கையை நேசிங்கிற பேரை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்தியன் தமிழச்சி அப்படிங்கிற பேரில் நான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். எப்பவும் போல் எல்லா வீடியோவும் இருக்கும், நீங்கள் பார்த்துட்டே இருங்க. பேர் மட்டும்தான் மாறியிருக்கு. நீங்கள் எப்பவும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதோட பார்ட் டூ நான் அப்புறம் போடுறேங்க. நல்லா வாழைப்பழம் பழுக்கட்டும், அப்புறம் நான் உங்களுக்கு போடுறேங்க. இவ்வளோதாங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பழுக்கும் போது நம்ம அதை பார்க்கலாங்க. பக்கத்தில் இருந்த வாழை இதையும் பார்த்தீங்க இல்லையா, பூ விட்டு எப்படி அழகாக பூத்திருந்தது நீங்கள் பார்த்தீங்கல்ல. அதே தாங்க, இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட்டு. ஓகே, இனி அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்